ప్రత్యాయనాయ విద్మహే కన్యాకుమరి సదీమహి தன்னோ துர்க்கி பிரசோதயா. வணக்கம். உங்கள் ஜோதிட மகாராஜன் பேசுகின்றேன். உங்கள் ஜாதகப்படி இறைவனை எப்போது உணர்வது, இதன் மூலியமா இந்த டாபிக். ஒருவர் ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் கேட்டால் தெய்வ நம்பிக்கை இருக்காது அல்லது குறைவாக இருக்கும். நான் என்ற அகங்காரம், எனக்கே எல்லாம் தெரியும், என்னால் எல்லாம், என்னால்தான் எல்லாம் என்ற ஒரு எண்ணங்கள் இருப்பது இந்த ஐந்தாம் இடம் கெடுவது. ஐந்தாம் இடம் மிக முக்கியமான ஸ்தானம். ஐந்தாம் இடம் கெட்டால் அனைத்தும் கெட்டது போன்று. ஆகவே ஐந்தாம் இடம் ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருக்க வேண்டும். ஐந்தாம் இடம் வலு இல்லாதவர்களுக்கு எல்லாம் என் செயல் என்பது போன்ற ஒரு எண்ணம், எல்லாம் அவன் செயல் என்ற எண்ணம் எப்போது வருகிறது? இதற்கு ஒரு கதையை பார்க்கலாம். ஒரு விவசாயி தன் நிலத்தில் விளைந்த பரங்கிக்காய் மற்றும் பூசணிக்காய்களை சற்று தொலைவில் உள்ள சந்தைக்கு கொண்டு விற்று சென்று வருவது அவரது வாடிக்கையான வேலை. அப்படி சென்று வருகையில் அதன் வழியில் பெரிய ஆலமரம், உயர்ந்த ஆலமரம் ஒன்று இருந்தது. ஒவ்வொரு நாளும் அந்த ஆலமரத்தின் அடியில் சற்று அமர்ந்து களப்பாரி கொண்டு வருவார். இப்படி பல நாள் சென்று கொண்டிருந்த போது ஒரு நாள் தன் வியாபாரத்தை முடித்து கொண்டு வரும்பொழுது அந்த மடத்தின் அடியில் படுத்து சற்று களப்பாறினார். அப்போது அந்த உயரத்திலிருந்து ஒரு ஆலம்பழம் அவர் நெட்டில் பொட்டுன்னு விழுந்துச்சு. திடுக்கிட்டு பார்த்து, எவரோ நம்ம கல்லால் அடிப்பது போன்று இருந்ததே, யார் என்று சுற்றி முற்றும் பார்த்தா அங்கே யாரையும் காணும். அப்போது தான் தெரிந்தது, இந்த ஆலமரத்தின் பழம் விழுந்ததால் இவ்வளோ வழியாகிவிட்டது. இதுவே ஒரு பூசணிக்காய் என் தலையில் விழுந்திருந்தால் அப்பப்பா நான் இறந்தே நல்லவா இருப்பேன் என்று எண்ணிக்கொண்டார். இவ்வளவு பெரிய ஆலமரத்தில் இவ்வளவு சிறிய விதையை படைத்தவன் யார்? அவன்தான் இறைவன். இவ்வளவு சிறிய செடியில் இவ்வளவு பெரிய காயை படைத்த அவன்தான் இறைவன். ஆக அப்போது தான் புரிந்தது அவருக்கு எல்லாம் இறைவன் செயல் என்று. அப்போது தான் அவருடைய ஞானம் பிறந்தது. தன்னால்தான் எல்லாம் என்ற நிலை மாறி தனக்கு மேல் ஒருவன் இருக்கிறான் என்ற எண்ணமும் அப்போது தான் தோன்றியது. அதுபோல ஒருவர் ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் கெட்டாலும் ராசிக்கு ஐந்தாம் இடத்து அதிபதி நாலாம் இடத்தோடு தொடர்பு பெற்று சந்திரனோடு தொடர்பு பெற்றால் இந்த எண்ணம் தானாகவே தோன்றும். அது எப்போது தோன்றும் என்றால் அவருடைய திசாபுத்தி வரும் காலங்களில் இந்த எண்ணங்களை அவர்களுக்கு தோற்றுவிக்கிறது. அப்போது அவருடைய செயல், இதுவரை நான் தான், எனக்கு எல்லாமே தெரியும், என்னால் எல்லாம் முடியும் போன்ற செயல்கள் இருந்த ஒருவர் தான் அடிபட்ட பொழுது அதன் பிறகுதான் ஞானம் வருகிறது. இந்த அமைப்பு எந்த ஒரு ஜாதகத்திலும் உண்டு. ஒரு நாள் இல்லை என்றாலும் ஒரு நாள் இதை உணர வேண்டிய கட்டாயம் ஏற்படும். ஒருவர் ஜாதகத்தில் ஐந்தாம் அதிபதி கெட்டால் குழந்தை பாக்கியம் தாமதம் ஏற்படும் அல்லது பெண் பிள்ளைகளாக பிறக்கும். பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனை ஏற்படும். தெய்வ அருள் குறைவாக கிடைக்கும். பூர்வீகை விட்ட இடத்தை விட்டு வேறு இடங்களுக்கு செல்ல நேரிடும். இதை மாற்றுவதற்கு குலதெய்வ வழிபாடு தொடர்ந்து செய்ய வேண்டும். பித்திருக்களுக்கு திதி தர்ப்பணம் போன்றவற்றை மறவாமல் கொடுக்க வேண்டும். ஐந்து கூடிய கிரகத்தினுடைய திசை நடந்தால் அந்த திசைக்குறி கிரகத்தினுடைய அதிதேவதையை வணங்க வேண்டும். இது போன்ற பரிகாரங்களை செய்து வரும்போது இந்த ஐந்தாம் அதிபதியினுடைய வலுவை நிவர்த்தி செய்து அதன் மூலம் பலன்களை பெற இந்த கிரகம் வழிவகுக்கிறது.